ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. இப்போ தான் எங்களோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு, நாலு ஆழாக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். பட்டை, லவங்கம், சோம்பு, ஸ்டாரு, ஏலக்காய் ரெண்டு, விருந்தி இலை ரெண்டு. இப்போ அஞ்சு வெங்காயத்தை பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிங்கன்னா, ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். அஞ்சு தக்காளி பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ முக்கால் கிலோ சிக்கனை எடுத்துக்கணும். ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள், தயிர் கொஞ்சம், ஒரு கப்பு, புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கட்டு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணியை ஊற்றிக்கணும். இப்போ பாஸ்மதி ரைஸை நம்ம இதில் போட்டு வேக வச்சு வடிச்சுட்டு நம்ம அதை ஆற வைக்கணும். இப்போ தண்ணியை கொதிக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு உப்பு, கல் உப்பை நம்ம இதை சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம அரிசியை போட்டு அதை வடிக்கணும். இப்போ அரிசி வந்து வெந்துடுச்சு, முக்கால் பாகத்துக்கு நம்ம இந்த அரிசியை எடுக்கணும். எடுத்து இதை வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு ஆற விட்டுட்டு இந்த தண்ணியை நம்ம கொட்டக்கூடாது. இந்த தண்ணி வந்து அப்படியே நம்ம பிரியாணியில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி வடித்து எடுத்த பிறகு திருப்பி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தீயை தூக்கி விட்டுருங்க. பாத்திரம் நல்லா சூடான பிறகு எண்ணெய் வந்து ஒரு மூணு கரண்டி நம்ம ஊற்றிக்கணும். மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நம்ம போட்டு பெரிய வெங்காயத்தை நம்ம போட்டு வதக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு. இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம். இஞ்சி பூண்டு விழுத நம்ம பிரியாணிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ இந்த பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு பொரிக்க விடணும். பொறிச்ச பிறகு வெங்காயம், பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட நிறம் வந்து மாறணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ஒரு பொருளாக சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வதக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும், நிறம் மாறி இருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா வதங்கணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. பாருங்கள், இந்த கலரில் வெங்காயம் வந்த பிறகு நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இந்த கட்டு விழுத இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் வதங்கின பிறகு இப்போது இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம் அதை நம்ம இதோடு சேர்த்துக்கணும். திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்ட பிறகு கல் உப்பு, பிரியாணிக்கு தேவையான கல் உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கணும். சாதத்துக்கு தேவையான கல் உப்பை நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு, 5 நிமிஷம் வதங்கின பிறகு இப்போது இதில் நம்ம தயிரை ஊற்றணும். தயிரை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் திரும்பவும் வதக்கணும். வதக்கின பிறகு இப்போது 5 தக்காளி சொன்னேன் இல்லைங்களா, அது கட் பண்ண தக்காளியை நம்ம இதில் சேர்த்துட்டு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கி ஒரு 10 நிமிஷம் வதங்கணும் நல்லா. இந்த பாருங்கள், நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம சிக்கனை நம்ம சேர்த்துக்க போகிறோம். 3/4 கிலோ சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும் திரும்பவும். பத்து நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு தட்டு போட்டு மூடிடணும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்ட பிறகு பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ திரும்பவும் இதே போல் நல்லா கலரிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலரிட்டு திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். திரும்பவும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம இப்போ வடித்து வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை நம்ம இப்போ ஒரு 3 கிளாஸ் நம்ம இதில் சேர்க்க போகிறோம்.
சாதம் வடித்த தண்ணி இருக்குங்களா, அதில் அந்த தண்ணி வந்து ஒரு 3 கிளாஸ் நம்ம சேர்க்க போகிறோம். மூணு கிளாஸ் சேர்த்த பிறகு திரும்பவும் கிளறிட்டு தீயை தூக்கி வச்சுடுங்க. இப்போ தட்டை போட்டு மூடிடுங்க. இதுலேயே ஒரு 1/2 மணி நேரம் சிக்கன் வந்து வேகணும். வெந்த பிறகு கறி நல்லா வெந்திருக்கா பார்த்துட்டு பாருங்க, கறி நல்லா வெந்திருக்கு. சிக்கன் இதுலேயே ஒரு 1/2 மணி நேரம் சிக்கன் இதுலேயே வெந்துடும். வெந்த பிறகு நம்ம இப்போ இதில் உப்பு காரம்லாம் சரியா இருக்கா பார்த்துட்டு இப்போ இதில் திரும்பவும் தட்டு போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. இப்போ தட்டு போட்டு மூடி வச்ச பிறகு திரும்ப நம்ம இதில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். வதங்கின பிறகு அது பாருங்கள் கறி ஒன்றும் நல்லா வந்திருக்கு, பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அரிசியை சேர்த்துட்டு எல்லா அரிசியும் சேர்த்துட்டு மெல்லமாக கலரும், சாதம் உடையாத அளவுக்கு பொறுமையாக கலறி விடணும். பொறுமையாக மெல்லமாக கலரணும், சாதம் உடையாத மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலரி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலரிடணும். எல்லா பக்கமும் சாதம் கலர் நல்லா மாறி வரணும். உள்ளே இருக்கிற மசாலாலாம் நல்லா மேலே வந்துடணும். வந்த பிறகு நம்ம மிச்சம் இருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியும் இது மேலே தூவிட்டு 1 ஸ்பூன் நெய்யை வந்து ஊற்ற போகிறோம். நல்லா இந்த மாதிரி நல்லா கலரி மசாலாலாம் கீழே இருக்கிற மசாலாலாம் மேலே நல்லா வரணும். அது பாருங்கள் நல்லா வந்து இப்போ இந்த மாதிரி சமம் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் புதினாவையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் அது மேலே நல்லா தூவி விடணும். தூவி விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய்யை அதில் மேலே ஊற்றி விடணும். தீயை நல்லா குறைச்சி வச்சுடுங்க. 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி நம்ம இதை டம் போட போகிறோம். தட்டு போட்டு மூடிட்டு இது மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான ஒரு கல் அப்படி வச்சுடுங்க. இப்போ நம்ம 10 நிமிஷம் இந்த தீயை குறைச்சி வச்சுட்டு இது டம்லியே ஆகணும். இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரித்து பார்க்கணும் பாருங்கள், தட்டை திறந்த உடனே இந்த மாதிரி இருக்கும். இதை பொறுமையாக சாதம் உடையாத அளவுக்கு நம்ம மெல்லமாக கலரி எடுக்கணும். கீழே இருக்கிற மசாலாலாம் நல்லா மேலே வர அளவுக்கு நல்லா மெல்லமாக இந்த மாதிரி சாதம் உடையாத அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சு விடணும். இப்போது சிக்கன் பிரியாணி ரெடி. பார்க்க அழகாகவும் சுவைக்க இனிமையாகவும் இருக்கும் சிக்கன் பிரியாணி ரெடி. நன்றி, வணக்கம்.